அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஜி சைட் லைஃப் கேர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிறது 10th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.9. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா பார்த்துக்குறோம். இந்த எக்ஸசைஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, the sum of first n natural numbers, the sum of first n natural numbers formula என்னது 1, 2, 3 etc. இப்படி வந்து சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், இந்த என் நேச்சுரல் நம்பர் வரும்போது அதோட ஃபார்முலா என் ஆஃப் என் பிளஸ் 1/2, என் ஆஃப் என் பிளஸ் 1/2. அடுத்து பார்த்தீங்கன்னா, the sum of square of first n natural number, sum of ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது ஃபார்முலா. ஸோ ஒவ்வொன்றும் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரல் நம்பர் என்னது என் ஆஃப் என் பிளஸ் 1, 2n+1/6, இது ஃபார்முலா. தேர்ட் ஒன், சம் ஆஃப் க்யூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். ஸோ ஒவ்வொன்றே க்யூப் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, என் ஆஃப் என் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதையும் இதையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவோட ஹோல் ஸ்கொயர் தான் என்னது இந்த ஃபார்முலா, க்யூப்போட ஃபார்முலா நேச்சுரல் நம்பரோட ஹோல் ஸ்கொயர் தான், சம் ஆஃப் த என் நேச்சுரல் நம்பரோட ஹோல் ஸ்கொயர் தான் க்யூப்போட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர், ஸோ எல்லாமே ஆட் நேச்சுரல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என் ஸ்கொயர். ஸோ என் ஸ்கொயர், ஸோ ஆட் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா என் ஸ்கொயர், இதுதான் இந்த எக்ஸசைஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங் சீரியர். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் பாருங்கள், 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்குது, 50 வரைக்கும் போதும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 3, 6, 9, 96 வரைக்கும் போகுது. ஸோ தேர்ட் சம் பாருங்கள், 51, 52 அப்படியே 92 வரைக்கும் போகுது. ஃபோர்த் சம் 1, 4, 9, 16, 225 வரைக்கும் போகுது. ஃபிஃப்த் ஒன் ஸ்கொயரில் வருது, 6th 1 க்யூபில் வருது, 7th 1 என்ன வருது ஆட் நம்பராக வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை வச்சால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை பார்ப்போம். கிவன் தட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3 காமன் எடுக்கலாம், எல்லாமே 3 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 காமன் எடுக்கலாம். ஸோ இங்கே 3 போயிடுச்சுன்னா 1, இங்கே 3 போயிடுச்சுனா 2, இங்கே 3 9 ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து 32 வரும். இப்போ 3 வெளியே எடுத்தாச்சு காமனாக, அப்போ என் சிக்கல் 32. அப்போ நம்ம கிடைக்கிற வேலையை என்ன பண்ணணும், 3 டிவைட் பண்ணோம். ஸோ இது பார்க்கும்போது என்ன ஃபார்முலா வருது, சம் ஆஃப் த என் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். ஸோ எதுவுமே ஸ்கொயர் எதுவுமே இல்லை, க்யூப் இல்லை. அப்போ அதோட ஃபார்முலா இருக்குது என் ஆஃப் என் பிளஸ் 1/2. ஸோ என் ஆஃப் என் பிளஸ் 1/2. அப்போ அந்த எண்ணுங்கிறது என்னது, இந்த 32 த லாஸ்ட் நம்பர். ஸோ இந்த சம் செய்யும்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தான் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்படி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா எப்படி செய்யணுங்கிறது அடுத்து வரக்கூடிய சம்மில் பார்ப்போம். ஸோ என் ஆஃப் என் பிளஸ் 1/2 ஃபார்முலா, அப்போ என்னங்கிறது கடைசி வேல்யூ. ஸோ என் ஆஃப் என் பிளஸ் 1, ஸோ 32 பிளஸ் 1/2. ஸோ முன்னாடி இந்த 3 அந்த 3 இங்கே கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 32 பிளஸ் 1 33. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 2 16 2 32. அப்போ 16 33 மட்டும் பண்ணால் என்ன வரும், 5 2 8 கிடைக்கும். அடுத்து 5 2 18 3 மட்டும் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 5 8 4 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னது, 1 5 8 4. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கிவன் தட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 60 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம காமனாக எதையுமே எடுக்க தேவையில்லை. அப்போ என்னோட வேல்யூ 60. அப்போ ஃபார்முலா என்னது, என் ஆஃப் என் பிளஸ் 1/2. ஏன்னா இதில் ஸ்கொயரோ ஸ்கியூப்போ வரல, ஆட் நம்பராகவும் இல்லை, ஃபர்ஸ்ட் எல்லா நேச்சுரல் நம்பராக தான் இருக்குது. அப்போ 60 பிளஸ் 1/2. அப்போ 60 பிளஸ் 1 62. ஸோ கேன்சல் பண்ணோன்னா ரெண்டே மடி பண்ணோன்னா 3 6 6 0 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து கேன்சல் பண்ணால் 1 8 3 0 கிடைக்கும் ஓகேங்களா. 1 2 2 ரிமைண்டர் 1 8 2 6 3 2 6 0. ஸோ அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் இங்கேயே நீங்கள் கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். 1 2 2 3 2 6 13 பிக் பண்ணிட்டு 13 × 61 நீங்கள் மடிவை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், டெத் சப்ஜெக்ஷன் பார்ப்போம். தேர்ட் சப்ஜெக்ஷன்,
51, 52, 53, 92. ஸோ இது வரைக்கும் பார்த்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பட் இங்கே 51லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து கடைசி நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும், மைனஸ் இதுக்கு முந்தின நம்பர் என்னவோ அதை என்ன எடுத்துக்கணும். ஸோ 50க்கு முந்தின நம்பர் 51, ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஒன்லேருந்து வரும், ஸோ ஃபுல் நம்பரும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு முந்தின நம்பர் என்னவோ அதை இங்கே என்ன எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கணும். ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 92 ப்ளஸ் 1 பை 2, ஏன்னா எல்லாமே என்ன ஆச்சுன்னா நம்பராக தான் இருக்குது, ஸ்கொயராகவோ கியூப்பாகவோ இல்லை. ஸோ 50 ப்ளஸ் 1, ஸோ 50 ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 93 பை 2, ஸோ இங்கே 51 பை 2. ஸோ கேன்சல் பண்ணால் 1 2 சார் 2, 4 2 சார் 8, ரிமைண்டர் 6 2 சார் 12, ஸோ 46, ஸோ 93, 1 2 சார் 2, 25, 51. ஸோ ரெண்டையும் மட்டும் பண்ணிங்கன்னா 4 2 7 8 கிடைக்கும். இது ரெண்டையும் மட்டும்னா 1 2 7 5 கிடைக்கும். ஸோ கடைசியில் ஆன்சர் 3 0 3 0 3. ஸோ அப்போ 3 0 0 3. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 3 0 0 3. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த சப்ஜெக்ஷன் கிவன் தட், பாருங்கள் இதில் என்ன பாருங்கள், 1 ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதுக்கடுத்து 2 3 ஆர்டராக வரல. ஸோ 4 9 6 போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுங்கள், இதில் ஒன்று பண்ணால் இப்போ 1 ஸ்கொயர்னு எழுதலாம், 2 ஸ்கொயர் 4 எழுதலாம், 3 ஸ்கொயர் 9 எழுதலாம், 4 ஸ்கொயர் 16 எழுதலாம். ஸோ இப்படி 15 ஸ்கொயர்டாக 225 எழுதலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட் இது எல்லாமே ஸ்கொயர், ஸ்கொயரோட ஃபார்முலாவில் நீ அப்ளை பண்ணணும். என் ஆஃப் என் ப்ளஸ் 1 2n+1/6. ஓகேங்களா? அப்போ வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள், 15 15 ப்ளஸ் 1, 2 × 15 + 1/6. அப்போ 15 15 ப்ளஸ் 1 16, ஸோ 2 15 சார் 30 ப்ளஸ் 1. அடுத்து 15, ஸோ கேன்சல் பண்ணால் 1 6 3 2 3 சார் 6, 8 2 சார் 16, 31. இப்போ இதை கேன்சல் 1 3 சார் 3 5 3 சார் 15. அப்போ 5 8 31. ஸோ இப்போ ரெண்டே மட்டும்னா 8 5 சார் 40, அப்போ 31. ஸோ 8 40 6 0, 1 4 சார் 4 3 4 சார் 12, அப்போ 2 1 2 4 0. ஸோ இதுதான் இந்த மாடல். ஸோ இந்த மாதிரி நல்லா ஞாபகத்து வச்சுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டு தான் எந்த ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் சப்ஜெக்ஷன் பார்ப்போம். கிவன் தட் 6 ஸ்கொயர் அண்ட் 7 ஸ்கொயர் அண்ட் 8 ஸ்கொயர் 21 ஸ்கொயர். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் காமனாக எடுக்க முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அது ஸ்கொயர் போட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முந்தின நம்பரை இங்கே போட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ பாருங்கள் ஃபார்முலா எல்லாமே ரெண்டுமே ஸ்கொயராக இருந்தனால என் ஆஃப் என் ப்ளஸ் 1 2n+1/6 ஃபார்முலா. ஸோ இப்போ 21 இங்கே என்ன, இங்கே வந்து 5y என்ன. அப்போ 21 21 ப்ளஸ் 1, 2 × 21 ப்ளஸ் 1, இங்கே 5 5 ப்ளஸ் 1, 2 × 5 ப்ளஸ் 1. அப்போ 22 இங்கே வந்து 42 ப்ளஸ் 1, ஸோ இங்கே 5 6, 2 5 சார் 10 ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 3 சார் 6, 7 3 சார் 21. ஸோ அதனால் 2 இங்கே கீழே வந்தது, மேலே 7 ஆயிடுது. ஸோ 22 42 ப்ளஸ் 1 43. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 6 சார் 2 1 6 சார் கேன்சல். ஸோ 5 ப்ளஸ் 1 11, இங்கே 55 ஆயிரும். இங்கே பாருங்கள் 7 1 2 சார் 2 11 2 சார் 22. ஸோ 42 ப்ளஸ் 1 43. ஸோ இப்போ இது மூணையும் மடிப்பு பண்ணால் என்ன கிடைக்கும், 3 3 1 1 கிடைக்கும், -55. ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் ஆன்சர் என்னது, 3 2 5 6. ஸோ அப்போ ஆன்சர் 3 2 5 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷன் பார்ப்போம். கிவன் தட் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம கடைசி நம்பர் என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா ஸ்கொயர்னால 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு, ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு மிந்த நம்பர் என்னவோ அதை என்ன எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 6, அப்போ அதுக்கு மிந்த நம்பர் 5. ஸோ இங்கேயும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும், எல்லாமே ஸ்கொயர்னால இதே ஸ்கொயர்ல எழுதிக்கணும். அப்போ ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, 1 ஸ்கொயர் ஃபார்முலா என் ஆஃப் என் ப்ளஸ் 1 2n+1/6. அடுத்து பாருங்கள் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 21ங்கிறது என்ன, இங்கே வந்து 5ங்கிறது என்ன. அப்போ என்ன, 21 21 ப்ளஸ் 1 2 × 21 ப்ளஸ் 1 பை 6, 5 5 ப்ளஸ் 1
டூ இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு. இப்போ இது பண்ணால் என்ன வரும், டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி டூ, டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஒன், ஸோ சிக்ஸு, ஸோ டென்னு ஒன் வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டூ த்ரீ சார் சிக்ஸு, செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன், ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ், செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் வந்துடும். ஸோ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஒன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸு சிக்ஸு கேன்சல் ஆகும், ஃபைவ் ப்ளஸ் டென் ப்ளஸ் ஒன் லெவன். இங்கே கேன்சல் பண்ணால் ஒன் டூ சார் டூ, லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ, அப்போ செவன் இன்ட்டு வேலி வரும். ஸோ அப்போ இது மூணு மடிப்பு பண்ணால் என்ன கிடைக்கும், த்ரீ த்ரீ ஒன் ஒன், ஸோ ஃபிஃப்டி ஃபைவ். சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ். ஸோ இதோட வேல்யூ என்னது, த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷன் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், இதில் ஸ்கியூப்பில் வருது எல்லாமே. ஸோ ஆனால் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ ஸ்கியூப்பில் வருதுனா ஸ்கியூப்போட ஃபார்முலா என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை டூ பவர் ஃபோர் ஸ்கொயர். அப்போ ஸோ ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி என்ன வச்சுருக்கேன், ஸோ இங்கே கடைசி நம்பர் என்னவோ அதை எழுதிக்கிட்டு ஸோ ஒன்லேருந்து ஸ்கியூப் எழுதிக்கணும். ஸோ மைனஸ் இதுக்கு முந்த நம்பர் என்னது, நைன். ஸோ ஒன்லேருந்து ஸ்கியூப் எழுதிக்கணும். ஸ்கொயராக இருந்தாலும் சரி, சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கியூப்பாக இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்மெட்டு. ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாடல் சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபோர் ஸ்கொயர், என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபோர் ஸ்கொயர். ஸோ என்னுக்கு பேல இங்கே டுவெண்ட்டி, இங்கே என்னுக்கு பேல நைனு. ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன்று பை டூ, நைனு நைன் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபோர் ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ண போய் என்ன வரும், ஒன் டூ சார் டூ, டென் டூ சார் டுவெண்ட்டி, ஸோ டுவெண்ட்டி ஒன். ஸோ இங்கே டென் வந்துடும். ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ சார் டூ, ஃபைவ் டூ சார் டென்னு. ஸோ நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ், இங்கே வந்து டூ ஒன் ஜீரோ வரும் ஃபோர் ஸ்கொயர்டு. ஸோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ, ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து மாதிரி போய் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரும், டூ ஜீரோ டூ ஃபைவ். ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் வந்து ஃபோர் டூ ஜீரோ செவன் ஃபைவ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷன், இது எல்லாமே எப்படி இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, பட் இது வந்து டூ வரல த்ரீ வரல, ஸோ த்ரீ ஃபைவ் ஆட் நம்பராக இருக்குது. அப்போ ஆட் நம்பரோட ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் ஆட் நம்பராக இருக்கும்போது இதில் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐடி என்ன, டி என்ன, எல் என்ன. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து எல். ஸோ என்னோடய ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்னு. அப்போ என் கண்டுபிடிக்கணும், செவன்ட்டி ஒன் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன், அப்போ வந்து செவன்ட்டி பை டூ. ஸோ கேன்சல் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன், ஸோ இது பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ். இப்போ ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுவோம், என் ஸ்கொயர். அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஒன் டூ நைன் சிக்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.